இப்போ விஜய் கட்சி இருக்குல்ல, தாவேக கட்சி இருக்குல்ல, அதோட தலைவர் யாரு? விஜய் அவர்கள். யாரை கேட்டு அவர் முடிவு எடுத்தாரு? இப்ப விஜய் செய்கிறார்ல அது சர்வாதிகாரம், மோடி செய்யறாருல அது சர்வாதிகாரம், ஸ்டாலின் செய்யறாருல அது சர்வாதிகாரம். எப்படின்னா தாவேக கட்சி வந்து 1.5 வருடத்திலே வந்து 10% ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சனங்கள் வந்து சொல்றாங்க. நான் சொல்றேன், நாளைக்கு ஒரு கட்சி வரப்போகுது அஜித்தோட கட்சி, அந்த கட்சி 20% வாக்கு வாங்க போதும் நான் சொல்றேன். விஜய் எப்படி தானே அவருக்கு ஆரம்பித்ததுனால எப்படி தலைவர் ஆயிட்டாரு? அப்ப அது பேர் சர்வாதிகாரமா உங்களுக்கு தெரியலையா? இந்த பக்கம் வாங்க, திமுக இருப்பாங்க. கொள்கை முரண், கோட்பாட்டு முரணை தவிர இதுல உறவு முரண் இல்லை. அது இப்பவும் நிற்ப கூடாது. அந்த பழைய அன்புல துளியும் குறைவில்லை அப்படின்னு தான் அண்ணன் சொல்லியிருக்கிறார். திராவிடமும் ஆரியமும் பேரலல் இணையானது என்பதையும் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளனா கோட்பாட்டு சண்டை தவிர்க்க முடியாது. அதை தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி செய்யும். ழகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நான் ஒரு சர்வாதிகாரி, இதுக்கப்புறம் வந்து தனிச்சுதான் நான் போட்டியிட போறேன் அப்படின்னு. ஆனா மற்ற கட்சிகள் யாருமே வந்து எந்த கட்சி தலைவர்களும் நான் வந்து சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்கல. ஆனா இவரே திடீர்னு இந்த ஒரு மாற்றம் இவருக்கு. சர்வாதிகாரி அப்படின்றது நீங்க எல்லா முடிவும் நீங்களே எடுக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போதுதான் அது சொல்லப்படுது. சர்வாதிகாரி அப்படின்ற சொல் எதோட பொருத்தி பார்க்கப்படுகிறது தான் நீங்கள் பார்க்கணும். சர்வ அதிகாரம் எல்லா ஆளுமைகளும் முடிந்து இப்படி தமிழை சொல்லி பாருங்க, அவ்வளோ கடுமை. தலைமை ஆளுமம் சொல்லி பாருங்க தெரியாது, தலைமை ஆளுமை ஆளுமைன்னு சொல்லி பாருங்க தெரியாது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன், ஐயா ஸ்டாலின் கட்சி அவருடைய கட்சியில் எப்படி முடிவெடுப்பாரோ, விஜய் அவர்கள் எப்படி முடிவெடுப்பாரோ அவர் கட்சி சார்ந்த விஷயங்களை, ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி முடிவெடுப்பாரோ, அண்ணன் திருமாவளவன் எப்படி அவர்கள் முடிவு எடுப்பாரோ, அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியில் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. அப்போ அதை வந்து சர்வாதிகாரம்னு அது நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம், அது சர்வாதிகாரம் தான் நான் சொல்கிறேன். சர்வாதிகாரம்னு எல்லா பொறுப்பையும் வைத்திருக்கிறது, எல்லா முடிவும் எடுக்கிற திறனை நாங்கள்லாம் அவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அவருக்கு அவருக்கு அந்த ஆளுமை இருக்குன்னு நம்புகிறோம். நாங்கள் கட்சியில் அதை அவருக்கு அந்த 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 ஆற்றல் இருக்குதுன்னு நம்புறதுனால அவர் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். இதில் ஒரு தவறு இருக்கிறத நான் நம்பலை. ஆனால் அப்படி இது பேசப்படுது. நம்ம இது ஒரு ஒப்பீட்டோட பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் கட்சி இருக்குல்ல, தாவேக கட்சி இருக்குல்ல, அதோட தலைவர் யாரு? விஜய் அவர்கள். யாரை கேட்டு அவர் முடிவு எடுத்தாரு? கட்சி ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஒரு தனிநபர் சொத்து கிடையாது இல்லையா? அப்போ தாவேக கட்சிக்கு அவர் தான் தலைவர். யாரை கேட்டதுனா கூட்டம் போட்டு உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு யாருன்னு ஒரு 10 பேர் போட்டி போட்டு அதற்கு பிறகு விஜய் அவர்கள் வந்து தலைவராக இருக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுதா? வாக்கெடுப்பு நடக்கப்படுதா? நடத்தப்பட்டதா? அப்படி நடவடிக்கை எடுக்காம விஜய் எப்படி தானாவே அவருக்கு ஆரம்பித்ததுனால எப்படி தலைவர் ஆயிட்டாரு? அப்ப அது பேர் சர்வாதிகாரமா உங்களுக்கு தெரியலையா? இந்த பக்கம் வாங்க, திமுக இருப்பாங்க. திமுகவில் 34 அமைச்சர்கள் நம்ம நியமிக்கப்பட்டாங்க. 34 அமைச்சர்கள் நியமிக்கப்படும் போது திமுக கட்சியிலேருந்து யார் கூடி முடிவு எடுத்தாங்க 34 அமைச்சர்கள்லாம் இவங்க கூட போடலாம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் முடிவு எடுத்தாரா, இல்ல கட்சியில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் கூப்பிட்டு முடிவு எடுத்தாங்களா? இல்ல இல்ல, அவர் எதனால முடிவு எடுத்தாரு? ஏன் அவரோட மகனை துணை முதல்வர் ஆக்குனாரு, அப்ப யார் முடிவு எடுத்தா? எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா எம்எல்ஏகளையும் கூப்பிட்டு துணை முதல்வர் அப்படி எதனா செய்தி உண்டா? நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த முடிவு அவர் எதன் அடிப்படையில் எடுத்தாரு? தலைமைன்ற முடிவில் தானே எடுத்தாரு. ஒன்றும் அதற்கு எதிர்ப்பு வந்ததா தெரியலையே, அப்படிலாம் இல்லவே இல்லைல்ல. அப்ப அதை எப்படி எடுத்தாரு? இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தலைவராக இருக்காரு. அதற்கு முன்னாடி யார் இருந்தா? தமிழிசை அவர்கள் இருந்தாங்க. அவர்களை வந்து ஒரு மாநில ஆளுநர் ஆகணும் அப்படின்னு யார் முடிவு எடுத்தா? மோடி அவர்கள் முடிவு எடுத்தாரா, இல்லை பாஜக எல்லாரையும் கூப்பிட்டு முடிவு எடுத்தாங்களா, இல்லை அரசு முடிவு எடுத்ததா, இல்லை இப்போ இவர் தான் தலைவராக இருக்கணும், அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கணும் இந்த மாநிலத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டிற்கு பாஜக தலைவர்கள் முடிவு எடுத்தது யாரு? மோடி அவர்கள் எடுத்தாங்களா, இல்லை எல்லாத்தையும் பாஜக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்களா? ஆதவ் அர்ஜுன் நம்ம வந்து பொதுச் செயலாளராக வச்சுக்கிறோம் அப்படின்ற முடிவை கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு வாக்கெடுப்பு எடுத்து அண்ணன் திருமாவளவர்கள் முடிவு பண்ணார்களா, இல்லை அவரே முடிவு செய்தாரா? நீங்க எப்படி பாருங்க. அப்போ ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற எல்லா நிகழ்வுகளும், ஏன் பல நேரங்களில் கட்சியை தாண்டிய நிகழ்வுகளும் கூட தலைவர்களால் எடுக்கப்படும் முடிவு தான். அந்த இடத்திற்கு அவர்கள் வளர்கிறார்கள். அந்த அறிவாற்றலோடு, அந்த அறிவு கூர்மையோடு, அந்த அரசியல் உத்திகளோடு, இந்த அரசியல் முடிவுல இந்த நேரத்துல இது போன்ற முடிவு எடுத்தா சரியா இருக்கும், இது போன்ற கட்டமைப்பை எடுத்துக்கொண்டு போனா சரியா இருக்கும், இந்த நபரை இந்த இடத்துல நம்ம அமர்த்தினா பொறுப்புல போட்டா சரியா இருக்கும்
அப்படின்ற முடிவுகளை தலைவர்கள் எடுக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை பொதுவில் எல்லா ஆளுமே எல்லாரும் கொடுக்குறோம், கட்சியிலேருந்து எல்லோருமே சேர்ந்து. அதனால்தான் அவர் தலைவராக இருக்கார், அதனால தான் அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அப்போ அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்குறோம், அவருக்கு எல்லா சரியான முடிவுகளை எடுப்பார் நம்புகிறோம். இது வரைக்கும் சரியான முடிவுகளை தான் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு, அரசியல் ரீதியாகவும் சொல்கிறேன், கட்சி ரீதியாகவும் சொல்கிறேன். அப்போது அது சில நேரங்களில் அந்த முடிவுகள் கொஞ்சம் ஏதோ ஒரு பிசகலாம், இல்லை எதிர்பார்த்ததை விட கூடுதல் வரவேற்பையும் பெற்ற முடிவுகளும் உண்டு. அது அதனுடைய சூழ்நிலை பொறுத்து மாறுது. அப்படி இருக்கும்போது சர்வாதிகாரம் நடந்துக்கிறேன் அப்படின்ற பேச்சு கொண்டு இடல, அவர் நீங்கள் கேட்குற மொழியில் அவர் பதில் சொல்ல எல்லாத்தையும் நீங்கள் தான் முடிவெடுப்பீங்க. ஆமாம், நான் தான் முடிவெடுவேன். அப்படி நீங்கள் சர்வாதிகாரம் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, அதான் அதோட பொருள். இன்னொன்று சொல்கிறேன், நான் மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத ஆகப்பெரிய ஜனநாயகம் நான் தமிழர் கட்சியில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் அண்ணனை வந்து எதிர்த்து நேரடியாக பேச முடியுது. அவர் அந்த அந்த அதில் பேசுகிறார். அவர் அப்படி பேச ஸ்டாலின் அவர்களை பேசி விட்டுட்டு அப்படி யாரும் ஒருத்தர் கட்சிக்குள்ள இருந்துட முடியுமா, உயிரோட கூட இருந்துட முடியுமான்னு கூட யோசனை பண்ணுங்க. அப்படி பேசிவிட்டு இருந்துட முடியுமா, அப்படி ஒரு இடம் கொடுக்க முடியுமா, கொடுத்துருக்காங்களா எந்த கட்சியிலனா? ஏன்னா திருமாவளவர்கள் அப்படி பேசிட்டு யாருன்னா இருந்திருக்காங்களா கட்சியில் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் மோடி அவர்களை பேசிவிட்டு அந்த மாதிரி கட்சிக்குள்ள யாருனா இருக்கணும்? ஆனால் அந்த ஜனநாயக பண்பு இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதுனால தான் அந்த பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் அவர் பேசிக்கிட்ட முறை, அதற்காக அவர் பயன்படுத்திய சொல்லாடல் அங்க இருக்கிற வேட்பாளரை பெண்ணை அவமானப்படுத்துற விதத்துல இருக்கு. அப்ப அதை பேசாதீங்க, அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் மீறி பேசும்போது அந்த வாக்குவாதம் ஏற்படுது. அப்ப அதன் அடிப்படையில் தான் இருக்குது, குறிப்பா சாதியை நோக்கி நகருது இந்த கட்டமைப்பு. அது நீங்க பண்றது தவறுன்றதுதான் அந்த அந்த சிக்கலான அடிப்படை. இவ்வளவு வருடங்கள் இல்லாம இப்பயே அவர் அந்த வார்த்தையை உபயோகிக்கணும் அப்படின்ற ஒரு சர்ச்சை தானே போயிட்டு. இதற்கு முன்ன இல்லாத அளவிற்கு நேரடியா நிர்வாகத்துல அண்ணன் பார்வையிடுறாரு. நேரடியா இப்ப ஒவ்வொரு ஊரும் ஒரு ஒரு தொகுதிக்கும் நேரடியாக சென்று ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பார்வையிடுறார். அப்போ பலரை பற்றி குற்றச்சாட்டுகள் செவி வழியாக இருந்ததை உறுதிப்படுத்தி இருக்கும்பொழுது, ஆமாம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அப்போ இதை சரி செய்யணும், ரெண்டு விதமாக சரி செய்யலாம், அவரை நீக்கலாம் இல்லை அவரை தள்ளி வச்சுட்டு வேறு ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ அவரை தள்ளி வைத்துட்டு இன்னொரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்படி தெரிய வரும்பொழுது அப்போ இது நம்ம அப்போ நம்மளை அவமானப்படுத்துன மாதிரி ஆகுது. நம்மளை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாவட்டத்தில் நமக்கு நாம் தமிழர் கட்சியில் மரியாதை இருக்காது. அப்போ அந்த மரியாதையை நம்ம இழந்துட்டோம், அல்லது அந்த முக்கியத்துவத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பிரயோஜனமே இல்லை. அப்போ இதை ஒன்று அதை நெருக்கடி கொடுத்து தலைமைக்கிட்ட அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், இல்லை அவர் தான் தலைமை செய்ததே தவறு போல காமிச்சு வெளியேறணும். இந்த ரெண்டு அடிப்படை தான், அதன் அடிப்படையில் தான் அவர் வெளியேறினார்னு நான் பார்க்குறேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டதாக நான் பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன்னா, உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்த 10வது நிமிஷம் அங்கே சன் டிவியில் அந்த செய்தி ஒளிபரப்பு எப்படி ஒளிபரப்பாகும்? எல்லா கலந்தாய்வுக்கு பின்னாடியும் சன் டிவி சுற்றிக்கிட்டே இருக்குதா சொல்லுங்கள். ப்ரெஸ் மீட் அப்போ இருக்கிறது வேறு, ஆனால் கலந்தாய்வு உள்ளே நடக்குது, அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கலந்தாய்வு நடக்கும், நடந்த பிறகு ப்ரெஸ் மீட் இருக்கும், செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகுது. அப்போ 2வது முறை செய்தியாளர் சந்திப்பு இல்லை. அப்போ வெளியில் வந்த உடனேயே உங்களுக்கு அது ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா, அல்லது அங்கே சன் நியூஸ் தொலைக்காட்சி தயாராக இருக்குன்னா, இப்படி பேசுங்கன்னு ஏற்கனவே திட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இதுவும் குறிப்பிட்ட அந்த நபருக்கு வந்து செல்போனை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நான் கூட போன 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த கலந்தாய்வில் கொண்டு போனேன், நானும் எனக்கு வந்து செல்போனை வச்சு நீங்கள் ஒரு எத்தனை பூத் இருக்குன்னு கணக்கு போடுறதுக்காக நான் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது, கேல்குலேட்டர் பண்ணிட்டு செல்போனை நானே கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா கட்சி உள்வர விவகாரங்கள் படமாகிறதோ அது வெளிவரதோ அது நல்ல நடைமுறையாக இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைப்பாங்க, பேசுபவர்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும், அந்த சுதந்திரம் கிடைக்கணும். யாரோ ஒருத்தர் தன்னை படம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அதை அப்படி பேச முடியாதுல்ல. யாரோ பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, எக்ஸாம் எழுதும்போது கூட எக்ஸாமினர் நம்மளை பார்த்துட்டே இருந்தோம்னா சரியாக எழுதுவார். அப்போ ஒரு சுதந்திரமான ஒரு உரையாடல் ஏற்படணுன்றதுக்காக செல்ஃபோனை தவிர்த்துடணும். யாரும் படம் எடுக்கக்கூடாது, அதில் கவனம் இருக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கிறதுல போது கவனம் போயிடக்கூடாதுக்காக நம்ம தவிர்க்கணும். ஆனால் அப்படி அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட போது கூட அவர் செல்ஃபோனை வச்சுப்பேன்னு அடம் முடிச்சிருக்காரு. அப்போ இது போல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவரை இதை படம் பிடிக்கவே முடிவு செய்திருக்கார் அப்படின்னு நமக்கு பின்ன தெரிய வருது. அது மறுக்கப்பட்ட பொழுது ஏதோ கட்சி சரியில்லாத மாதிரி மன்னன் சீமான் அவர்கள் வந்து அவருக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்காத மாதிரி ஒரு தோரணையை உண்டு பண்ணுவதற்காக அப்படி பேசியிருக்காரு. அதை தாண்டி ஒன்றும் இல்லை, ஒரு கட்சி அப்படித்தான் இயங்க வேண்டும். ஒரு தலைவர்னா அவர்கிட்ட பொறுப்படைச்சிடும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ற பாருங்களேன், ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் கொண்டு வர, இதுதான் வரைவு, திட்ட வரைவு. இந்த வரைவை நேரடியாக கொண்டாந்து சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு, அதற்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையான்னு எம்எல்ஏங்களை கேட்குறாரு. அதிகப்படியான எம்எல்ஏ வரும்போது அது வாக்களிக்கும் போது அது நிறைவேற்றப்படுது இல்லையா. இந்த எம்எல்ஏங்க இந்த சட்டத்தை அல்லது இந்த திட்டத்தை ஆதரிக்கலான்னு
தொகுதி பூரா ஒருத்த ஒருத்தரையா போய் கேட்டு வராங்களா, 50,000 பேர் 100,000 பேர் வாக்களிச்சாங்கன்னா போய் கேட்டு வராங்களா இல்லை இது மக்கள் நலன் சார்ந்தது இதை நம்ம ஆதரிக்கணும்னு எம்எல்ஏ முடிவு போறாரு. எம்எல்ஏ வாக்களித்தவர்களை கேட்கறது இல்லை, அப்ப அது சர்வாதிகாரம் தானா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இந்த தட்டத்தை இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு எம்எல்ஏக்கள் எல்லாம் கலந்து முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரா, இல்லை கோரிக்கையின் அடிப்படையில் தேவையின் அடிப்படையில் ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ முன்வைக்கிறாரா? அதை நோக்கி எம்எல்ஏக்கள் நகருங்க இது வாக்களிங்கன்னு சொன்னாங்க. கொரோனாவுத்தர போட்டு அந்த சட்டத்தை எதிர்த்து கூட அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வாக்களிக்க முடியாது. அப்போ நீங்கள் எதிர்த்தே வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்றது கொரோனாவுத்தர போட்டு அது சர்வாதிகாரமா இல்லை கட்சி கட்டுப்பாடா? ஆஜராகணும்னு சொல்றது கட்சி. அப்போ இதையெல்லாம் நீங்கள் நடைமுறை கட்டுப்பாடு ஒழுங்குன்னு சொல்லுவீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எழுதும் ஒழுங்கு தான். இதையெல்லாம் நீங்கள் சர்வாதிகாரம் என்று சொல்வீர்கள் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமனுடைய செயல்பாடும் சர்வாதிகாரம் தான், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு புறம் இருக்க தாவேக்கா கட்சியினுடைய மாநாட்டுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள், விஜய் வந்து என்னுடைய தம்பி, நான் அவர் கூட தான் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா மாநாட்டுக்கு அப்புறமா தாவேக்கா கட்சியிலிருந்து அந்த கொள்கை வெளிவந்ததுக்கு அப்புறமா தாவேக்கா கட்சிக்கு நான் கூட்டணி வைக்க போறது இல்லை, நான் தனிச்சுதான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எதனால இந்த ஒரு மாற்றங்கள் திடீர்னு? கொள்கை தான் காரணமா? ஆமா, இப்ப நான் திருப்பதிக்கு போலான்னு முடிவு பண்றேன், ஏன் தம்பி திருநெல்வேலிக்கு போலான்னு முடிவு பண்றாரு. என்னோட நோக்கமே திருப்பதியை நோக்கி தான் இல்லையா? அப்படி நான் வச்சுக்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக. அப்ப நான் திருப்பதி நோக்கி போவீங்கன்னா அவர் திருநெல்வேலியை நோக்கி போறாரு, பின்பக்கமா போறாருன்னா எனக்கு அது சரியா வராது. அதனால இல்லைங்க, அது என்னோட பயணத்திட்டம் அது இல்லை. நான் போக நினைக்கிற இடம் வேற, நீங்க போக நினைக்கிற இடம் வேற, அது சரியா வராதுங்கன்னு நான் சொல்றேன். தம்பி நீ அதில் போகாதப்பா, அந்த பக்கம் எனக்கு வேணாம், நான் அந்த பக்கம் போகலை, அது என்னோட நோக்கம் இல்லைன்னு நான் சொல்றேன். இல்லை இல்லை, நான் அந்த பக்கம் தான் போனா ரெண்டு பேரும் சேர்ந்து போக முடியுமா? முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பதிக்கு போகலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து திருநெல்வேலிக்கு போகலாம். நான் ஒரு பக்கமும் அவர் ஒரு பக்கமும் போக முடியாது. நாங்கள் ரொம்ப தூரம் ஏற்கனவே தமிழ் தேசியன்ற பக்கத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டோம். திராவிடம் உதவாதுன்ற கோட்பாட்டு அந்த பர்னிச்சரை உடைச்சிட்டோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. இப்போ அந்த சூழ்நிலையில் இல்லை இல்லை எனக்கு அதே தான் வேணும், பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு அவர் போறாருன்னா அவர் பின்னாடி நம்ம போக முடியாது. இதை நம்ம மறுக்கிறோம், நீங்கள் அங்கே போகாதீங்கன்றோம். அப்படி இல்லைன்றதுனால நம்ம அவர் மறுக்கிறோம். அவர் திருநெல்வேலி போறாருன்றதுனால, அவர் பெட்ரமாஸ் லைட்டே வேணும்னு கேட்குறாருன்றதுனால என்னோட தம்பியா இல்லாமல் போவாரா, என்னோட அண்ணனா இல்லாமல் போவாரா? போக மாட்டார். அதுக்காக நான் அவரை வந்து திட்டணுமாகறோம் இல்லை. ஆனால் நீ அந்த திசையை நோக்கி போகிறது தவறுன்னா தவறுன்னு நான் ஒரு அண்ணனா சொல்லணுமா இல்லையா? அதை தான் செய்திருக்காரு. இது கொள்கை முரண், கோட்பாட்டு முரணை தவிர இதில் உறவு முரண் இல்லை. அது இப்போ இப்ப கூட அந்த பழைய அன்புல துளியும் குறைவில்லை அப்படின்னு தான் அண்ணன் சொல்லி இருக்கிறார். இந்த அரசியல் வெளியில 2009க்கு முன்ன வரைக்கும் ஒரே ஒரு கோட்பாடு தான் இருந்தது, அது திராவிட கோட்பாடு. திராவிட கோட்பாடுல அதே திமுக அதே அதிமுக, இதை தவிர காங்கிரஸ்க்கோ பாஜகவோ இங்க வேலை இல்லை, அது ஆரிய கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா 1967 பிறகு திமுக அல்லது அதிமுக இருந்தது, அதிமுகவுக்கும் ஆரிய கோட்பாடு கிடையாது, திமுகவுக்கும் ஆரிய கோட்பாடு. அப்ப எதை எது எதிர்த்தது நீங்க ஆழ்ந்து அரசியல புரிந்து கொண்டால் தான் அது புரியும். அப்போ திமுகன்றதும் ஆரிய கோட்பாட்டை எதிர்த்து செயல்படல, அதிமுகன்றதும் ஆரிய கோட்பாட்டை எதிர்த்து செயல்படல, மாறா ஒன்றை ஒன்று எதிர்த்து செயல்படுது. அதுல பெரும்பாலும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு வெற்றி பெற்றிருக்கு. எப்பயுமே அது திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு வெற்றி. அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தது, அமையர் ஜெயலலிதா அவர்கள் வந்து 10 ஆண்டு காலம் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தது, மிகுதி காலங்கள் கொஞ்ச நாள் மைனாரிட்டி அரசா திமுக இருந்தது, கூட்டணியில பல காலம் திமுக இருந்தது, அதிமுக தனித்து நின்ற போது கூட ஜெயித்தது, பெரும்பான்மை பெற்றது. எல்லாமே திமுக வேண்டாம் என்கிற குமட்டலினால், அருவறுப்பினால், வெறுப்பினால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தான். இதுல ஆரியம் திராவிடம்னு ஒண்ணுமே இல்லை. இதுல திராவிடம் என்று சொல்லப்படுது அது ஒரு மாயை, அப்படி ஒண்ணு இல்லை. குறிப்பா இனப்படுகொலைக்கு பிறகு 2009 இனப்படுகொலைக்கு பிறகு இவர்கள் பாசாங்கு செய்கிறார்கள் தமிழின நலனை நோக்கி இல்லை அப்படின்னு முடிவு ஏற்பட்ட பிறகு பெரும் பயணம் வந்துச்சு. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசு பொருளாக அல்லது விவாத பொருளாக என்ன இருக்குன்னா திராவிடமா தமிழ் தேசியமா. இதற்கு முன்னே எப்பயுமே இல்லை, 67 2009 வரைக்கும் பேசு பொருளா இல்லையே, குறிப்பா இந்த 2-3 ஆண்டுகளாக அதிகப்படியா பேசு பொருளா இல்லவே இல்லையே, பேசப்படவே இல்லையே. அப்ப என்ன பொருள்னா தமிழ் தேசியம் அதோட மூமெண்டத்தை கெயின் பண்ணிச்சு, அதோட வேகத்தை அதோட அது நகர்ந்தது நடையா மாறி நடை வந்து ஓட்டமா எடுத்துச்சு. இப்போ இப்போ இந்த போட்டி இருக்கும்போது நான் 67 முன்ன அந்த நிலைமைக்கு கொண்டு போவேன்னு சொல்றது தான் விஜய் அவர்களுடைய கோட்பாடு. அப்போ நம்ம அதை எதிர்க்கிறோம். அதை எதிர்க்காமல் விட்டால் அண்ணனு தம்பி என்ற காரணத்திற்காக கோட்பாட்டை நம்ம சமரசம் செய்து கொள்ள முடியுமா? என் தம்பி கொலை பண்ணிட்டாரு, இல்லை இல்லைங்க என் தம்பி தாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா நான் சரியானவனா நீங்க சொல்லுங்க. அவர் கொஞ்சம் கஞ்சா கடத்திட்டாருங்க, என் தம்பி தாங்க, பரவாயில்ல விட்டுன்னு சொல்லுமா? என் தம்பி அதே கஞ்சா கடத்தல் வழக்கில் உள்ள போனா கூட
வெயிலில் கொண்டாந்து அவனை ஒழுங்குபடுத்த வேண்டிய என் கடமையாக இருக்கலாம், அது என்னுடைய அண்ணன்ற முறையில் என்னோட தேவையாக இருக்கலாம், என்னோட உரிமையாக கூட இருக்கலாம். ஆனால் அது கடத்தந்து சரிதான், கற்பழி பண்ணிட்டார் என் தம்பிங்க சரிதான், எப்படி நான் சொல்ல முடியும்? இப்போ அந்த அளவிற்கு நம்ம கொண்டிருக்கிற கோட்பாட்டிற்கு எதிரான கோட்பாட்டை விஜய் அவர்கள் கொண்டு விட்டார். அந்த கோட்பாட்டை விமர்சிக்கிறோம், இப்பவும் கூட இடம் இருக்குது, அந்த கோட்பாடு தவறு என்று மாற்றிக்கொண்டு, ஏன்னா அரசியல் நிலைப்பாடுகள் திருத்தங்கள் நடை அந்த 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 அரசியல் நடைபயிற்சியில் மாறலாம். அந்த ஆஸ் டேஸ் ரிவால்வ்ஸ், நாட்கள் போக போக ஒரு புரிதல் ஏற்பட்டு மாற்றம் கூட ஏற்படலாம், அப்போ வந்து நம்ம அதை கூட யோசிக்கலாம், அதற்கான வாய்ப்பு. ஆனால் அது வேறு, இது வேறு, இது ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி டிஸ்ட்ரக்டிவ். அதாவது இந்த தமிழ் தேசிய கோட்பாட்டிற்கு நேர் எதிரான கோட்பாடு தான் திராவிடம் அப்படின்றதும், திராவிடமும் ஆரியமும் பேரலல் இணையானது என்பதையும் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளலன்னா கோட்பாட்டு சண்டை தவிர்க்க முடியாது, அதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செய்யும். தாவேகா கட்சி வர்றதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி போயிட்டு இருந்தா சொல்லப்பட்டது. ஆனா இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகா கட்சிக்கும் தான் போட்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அந்த பக்கம் நிக்கிறீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்க, இந்த பக்கம் நடுவில் நிக்காதீங்க, வண்டி அடிச்சு போயிடுவீங்கன்னு சொன்னாரு. சோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாரு. ஆனா இப்போ வந்து நான் விஜய் கூட வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அப்ப தாவேகா கட்சி கூட தான் போட்டி இருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு? இல்ல, இது வந்து இப்ப தாவேகா இப்ப உதித்த கட்சி, அது வந்து குறிப்பா நாம் தமிழரோட கோட்பாட்டுக்கு முரணா இருக்கு. திமுக 2009 இருந்து திமுக பேச பொருளாக இருக்கு. நாம் தமிழரோட நேர் எதிர் கோட்பாடுடைய அல்லது நேரடியான அரசியல் எதிரி வந்து திமுக, அதை தொடர்ந்து சாடிக்கொண்டே இருக்கிறோம். இப்ப அந்த திராவிட கோட்பாட்டின் பக்கம் இன்னொரு கை சேருதுன்னா அதை வந்து நம்ம கேள்வி கேட்கிறோம். அது இப்ப விஜய் அவர்கள், விஜய் அவர்கள் இப்ப இருக்கிறதுனால இப்ப பேச பொருளா இருக்கிறதுனால பேசணும். இப்ப வேற ஒரு பிரச்சனை வருது, இப்போ புதிதா ஒரு அரசு நிலம் எடுக்க, விவசாய நிலம் அரசு கையகப்படுத்துன்னு வச்சீங்கன்னா இதை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை. இப்ப இது பேசுகிற நேரமா இருக்குது, இதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துடுச்சு அப்படின் பொழுது நம்ம அதை நோக்கி நம்ம நகர்ந்துருவோம். அப்ப திமுக கோட்பாடு இது டெம்பரவரி ரீசன் தான், தற்காலிக தேவைதான். நீங்களே கூட ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு, விஜயை பற்றி என்ன சொல்லுங்க நீங்க கேட்க போறோம். நீங்களும் ஒரு ஊடகவியலாளராக இன்றைக்கு பற்றி எறிகிற பிரச்சனை என்னன்னு பேசுவீங்க. இன்னொன்று சொல்லிட்டா இந்த ஒரு 10 நாட்களாக ஒரு ஒரு முக்கிய பேசு பொருள் இல்லை பொதுவில், அப்போ அதை நம்ம பேச வேண்டிய தேவை ஏற்படுது. நீங்களும் ஊடகவியலாளராக கேள்வி கேட்குறீங்க, நானும் ஒரு கொள்கையை பின்பற்றோன்னா பதில் சொல்றேன். அதை தாண்டி இதே வந்து இருக்காது. இன்னொன்று, நாம் தமிழர் வந்து தொடர் தாக்குதல் பண்ணுறது செய்கிற அளவிற்கு தாவேக்க பெரிய கட்சி அல்ல, அது இன்னும் உருவெடுக்கவில்லை, அது இன்னும் அது வந்து ஒரு விதையாக இருக்கு, இன்னும் செடியா வளர்ந்து மரமா ஆகி பூத்து காய்த்து அது கனியும் போது அது நல்ல பழமா வெம்பன பழமா அது பயன்படுமா பயன்படாதான் தெரியும். அப்ப அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நான் சொல்றேன், நான் சொல்லல, நான் இதை பத்தி பேச வரேங்கன்னு சொல்லல, உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்காது, அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை நீங்க எழுப்புறீங்க, அதற்கு நான் பதில் சொல்றேன். சூழல் மாறி வரும்போது வேறு அரசியல் பிரச்சனை வரும்போது அதைத்தான் பேச போறோம். அது ஒருவேளை பாஜக சார்ந்த பிரச்சனையா இருந்தா அதை பற்றி பேசுவோம், அதிமுக சார்ந்த பிரச்சனையா இருந்தால் அதை பற்றி பேசுவோம். ஆக மொத்தம் அடிப்படையில் பேசப்பட வேண்டியது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை, மக்கள் நலனுக்கு எதிரான கோட்பாடுகள் கருத்துக்கள் திட்டங்கள் சட்டங்கள் வரும்போது அதை எதிர்த்து செயலாற்ற வேண்டியது நாம் தமிழருடைய ஜனநாயக கடமை, அதை செய்யும். அப்ப அந்த வரிசையில் யார் இருந்தாலும் பேசப்படும் தான். நாம் தமிழர் கட்சிக்கு திமுக தான் போட்டி, திமுக கோட்பாடு இன்றைக்கு அரசியல் இதுல இருக்கு, அதாவது லைம் லைட்ல இருக்கு, ஆளுகிற கட்சியா இருக்கு, பல திட்டங்களை வந்து தமிழர்களுக்கு எதிராக இந்த திமுக தான் கொண்டு வருது. அப்போ அதுதான் பேச பொருள். தாவேகா இன்றைக்கு என்று எது பேசினாலும் இன்னைக்கு கொண்டு வர முடியாது, இன்னும் அதோட பலம் என்னன்னு நிரூபணம் ஆகலை. நிறைய பேர் சொல்றாங்க கூட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு கடை திறப்புக்கு வந்தாங்க, 400,000 பேர் அங்கே வந்து அவர்களை பார்க்க வந்தாங்க, கூட்டம் திரண்டுது. இப்போ நான் நயன்தாராவை பார்க்க வந்தவர்கள் ஓட்டு போட வந்தார்களா, இல்லை இன்னும் ஃபியூச்சரில் ஓட்டு போடுவோம் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி வந்தார்களா? இங்கே 10 லட்சம் பேர் பீச்சில் கூடு அந்த விமான இது சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தாங்க, விமானத்துக்கு ஓட்டு போடுவோம்னு வந்தாங்களா, அப்படி வந்தாங்களா? இல்லை இல்லை, அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்லது அது ஒரு கழிப்பு நிகழ்ச்சி, அதை நோக்கி வந்தார்கள். அதனால சொல்ல முடியாது. இப்போ விஜய்க்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களே 100,000 பேருக்கு மேலே, அதாவது விழுப்புரம் பகுதியில் இருக்கிறவங்களே 100,000 பேருக்கு மேலே கூடினாங்கன்றாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஊகங்கள். இன்றைக்கு வந்துடும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, இல்லை இவ்வளோ வாக்கு இருக்குன்னு நம்புறீங்கன்னா, இவையெல்லாம் ஊகங்கள். அதையெல்லாம் வந்து அரசியல் வழியில், அரசியல் அறிவியல்னு ஒன்று இருக்குல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸில், அதில் வந்து ஸ்க்ரூட்டனியில் நிற்காது. அப்போ அவர் ஒரு முறை களமாடணும், அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு அவர் நிரூபிக்கணும், அதற்கு பிறகு தானே அதை பேசுவதே சரியாக இருக்கும். அத்தைக்கு மீசை முளைத்து சித்தப்பா ஆனால் பேசிக்கொள்ளலாம்னு நான் சொல்கிறேன், பார்ப்போம் அத்தைக்கு மீசை முளைக்குதான்.
நாம் தமிழர் கட்சி வந்து 15 ஆண்டுகள் ஆகிடுச்சு, 8% ஓட்டு வாங்கி இப்பதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. ஆனா தாவேக கட்சி வந்து 1.5 வருடத்திலே வந்து 10% ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சனங்கள் வந்து சொல்றாங்க. நான் சொல்றேன், நாளைக்கு ஒரு கட்சி வரப்போகுது, அஜித்தோட கட்சி, அந்த கட்சி 20% வாக்கு வாங்க போகுதுன்னு நான் சொல்றேன். திமுக வாங்கலாம். சிவகார்த்திகேயன் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது வந்து 30% வாக்கு வாங்க போகுதுன்னு நான் சொல்றேன். இதையும் அதில் சேர்த்துக்குங்க, அப்படியே சேர்த்து அந்த வரிசையில் இதை வச்சுக்கோங்க. ஏசியங்களும் ஜோசியங்களும் இல்லை அரசியல், அரசியல்ன்றது வேறு, களமாட வேண்டியது. நீங்கள் அவர் ஒரு ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல இருந்தார்ல விஜய், அப்படி இனிமேல் இருக்க முடியாது. இப்பயும் பேசு பொருளாக இருக்கு. மாநாடு நடந்ததுலேருந்து இன்றைக்கு 15 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? அறிக்கை பேசாதுங்க, அறிக்கை ஒரு தகவலை சொல்லிட்டு நின்றுடும். மாறா ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் கேள்வியும், கேள்விக்கான பதிலும், பதிலுக்கான விளக்கமும், விளக்கத்திற்கான கூடுதல் கேள்வி எதையுமே எழுப்ப முடியும். அப்படி எதுவுமே அவர் செய்யலையே, அப்புறம் நீங்க எப்படி வர முடியும்? ஒருவேளை எனக்கு என்ன, அந்த விஜய் என்கிற பண்டம் விற்கிறது நிறைய, அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அது நல்லதா இல்லையா, அது நன்மை பயக்கமா இல்லையா, அது ஆரோக்கியமானதா இல்லையா, அந்த கேள்வியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த பொருள் விற்குதுன்றதுனால அதை பற்றி பேசுவது போல பேசுறதுதான் நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை தாண்டி அதில் ஒரு செய்தி இல்லை. விஜய் அவர்கள் வரணும், அந்த கலையாத தலையோட அழியாத மேக்கப்போட கேமராவில் டேக் ஷாட் ரெடின்னு சொன்ன பிறகு வந்து பேசிட்டார்ல ஒரு டைலாக, அது போல் பேச முடியாது. நம்ம அந்த மாநாட்டு அப்பே பார்த்தோம், இனி அப்படி பேச முடியாது. ஒரு பிரச்சனை இன்ஸ்டண்ட்டாக வருதுன்னா பத்திரிகையாளர்கள் 10 கேள்விகள் கேட்டுட்ருப்பாங்க, ரெடியோ தயாராக வச்சுருப்பாங்க. 10 கேள்விக்கும் நீங்கள் முகம் சுழிக்காமல் கோபப்படாமல் பதில் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா அதற்கு அறிவு வேணும், ஆற்றல் வேணும். அறிவாற்றல்னா அரசியல் அறிவு, சினிமா அறிவு அதற்கு பயன்படாது. நான் அந்த விதத்தில் சொல்றேன், இப்போ விஜய் செய்கிறார்ல அது சர்வாதிகாரம், மோடி செய்கிறார்ல அது சர்வாதிகாரம், ஸ்டாலின் செய்கிறார்ல அது சர்வாதிகாரம். எப்படின்னா நாங்கள் யாரையும் சந்திக்க மாட்டோம், நாங்கள் என்ன சொல்றோமோ அதுதான் சொல்லுவோம், நீங்க கேட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்படிதான் பிரஸ் மீட் வைக்கவே இல்லை. மோடி அவர்கள் ஒரு நாள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, செய்தியாளர் சந்திப்பு நடத்தல. ஏன் எந்த கேள்விக்கும் டேய் நான் சொல்றதா மன் கி பாத்ல நான் சொல்லுவேன், நீங்க கேட்டுன்னு போயினே இருங்கடா, அதை தான் ஸ்டாலின் பண்றாரு. நான் போட்டோ ஷூட் நடத்துவேன், இதை நான் இதை தான் நியூஸ் போடுவேன், நீ பார்த்துட்டு போயினே இரு, இங்க தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு சொல்லுவேன், நீ எதிர்கேள்விலாம் கேட்கக்கூடாது. அது சர்வாதிகாரம், யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவது சர்வாதிகாரம். பொது வெளியில எங்க ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு பேசுறது அது மோடி பேசுறதும் தான். கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் மக்கள் நலன் செய்ய வரப்போறேன் விஜய் அவர்கள் சொல்லிட்டு நான் அறிக்கை மட்டும்தான் கொடுப்பேன், நான் இது மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த பேச மாட்டேன், கேள்வி கேட்டால் விளக்கம் கொடுக்க மாட்டேன், என் கொள்கை என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் தீர்மானங்கள் தான் போடுவேன்னு சொல்றது சர்வாதிகாரம். அது ஒரு மோசமான சர்வாதிகாரம். அப்ப அப்படித்தான் பார்க்கணும். ஆனால் விஜய் எதை செய்தாலும் அது சரி என்பது போலவும், நாம் தமிழர் கட்சியான சீமானவர்கள் எது செய்தாலும் அது தவறு, அவர் ரொம்ப தவறானது பேசுங்க. நான் கேட்கிறேன், இந்த ஊடகங்கள்ல யாராவது ஒருவர் சீமானை மறைமுகமா சாடி பேசி இருக்கிறார், சீமானுக்கு இவ்வளவு உதவிகளை செய்த, இவ்வளவு பக்க பலமாக இருந்த, இவ்வளவு அன்பு பாராட்டிய, இவ்வளவு அறிவுரைகளை அரசியல் வெளியில வழங்கிய சீமான் அவர்களை, விஜய் அவர்கள் அப்படி பேசியிருக்கூடாது. எத்தனை டிபேட் நீங்க எடுத்தீங்க, எத்தனை பேர் நேர்காணல் செய்தீங்க, ஆனா வண்டியில நின்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவு நின்று அடிப்படாத அடிபட்டு போகாதன்னு சொல்லும் போது மட்டும் 100 டிபேட் வந்ததுல 100 இன்டர்வியூ அதுல வந்துரு, ஏன் அதுக்கு முன்ன வரல? அப்ப உங்களுக்கு என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்குது ஊடகங்களுக்கு? ஏன் நீங்க பேசணுமா இல்லையா? 15 ஆண்டு காலம் செய்யும், நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை, நெஞ்சு கிழியை கத்துறதுனாலலாம் ஒன்றும் புரட்சி வந்துடாது, இதெல்லாம் பேசுன பேச்சா? நீங்கள் அதிமுக உத்தியாக தவிர்த்தீங்கல்ல, அதிமுக நாளைக்கு கூட்டு போகிறதுக்காக லாபத்தோட நீங்கள் அதிமுகவை பற்றி பேசுறது விஜய் தவிர்த்தாரா இல்லையா? நேர்மையாக பேசணும், தவிர்த்தாரா இல்லையா? நீங்கள் நாம் தமிழை தவிர்த்து விட்டு போங்க. நீங்கள் நையாண்டி பண்ணுறது, பகடி பண்ணுறது, ஏகடியம் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோன்னா அதை நீங்கள் கேட்கலன்னு நான் கேட்குறேன். அப்போ சீமான் அவர்கள்னா உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, ஆனால் விஜய் மேலே வந்து தூசி கூட பட்டக்கூடாது, காப்பாற்றுறதுன்னு நீங்கள் அந்த அந்த இன்குபேட்டரில் வச்சு அந்த கோழி குஞ்சு எவ்வளோ நாளைக்கு காத்து காப்பாற்றுறீங்கன்னு பார்க்குறேன். அரசியலில் நீங்கள் 1008 கருடன் இருக்குங்க, கொத்தி தூக்கி போட்டு சும்மா விளையாட்டு கிடையாது, அதை நீங்கள் களமாடணும்னு நீங்கள் ஒரு கருடனாக மாறணும். அது நாம் தமிழர்கிட்ட அந்த பண்பு இருக்கு, ஆற்றல் இருக்கு, அவ்வளோ பலம் இருக்கு. இந்த இந்த அரசியல் வெளியில் 15 ஆண்டு காலம் பறந்து திரிந்த இறக்கை வலு இருக்கு எங்களுக்கு. நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து அண்டி இருக்கணும், நீங்கள் நீங்கள் யாரோடையாவது விஷயம் தெரிஞ்சவங்களோட நீங்கள் சேர்ந்து இருக்கணும், அவங்களுக்கு துணையாக நின்று அரசியல் பயிலணும். 5 ஆண்டு காலம் அரசியல் பயிலணும், பயின்ற பிறகு நீங்கள் உங்களை ஒரு தலைவர் என்று பறைசாற்றி கொள்ளல நியாயம் இருக்குது. அப்போ இந்த அரசியல் இந்த மக்களுக்காக நான் உழைச்சிருக்கேன், எனக்கு ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பதற்கான உரிமை இருக்குது. எம்ஜிஆர் அதை செய்தார். எம்ஜிஆர் 1935 காங்கிரஸில் தொடங்கி அதற்கு பிறகு திகாலிருந்து அதற்கு பிறகு திமுகவிற்கு வந்து
அதற்கு பிறகு பிரிந்து அதிமுக ஆரம்பிச்சு, அதற்கு பிறகுதான் முதலமைச்சர் 77 கேட்டார். 35 எங்க இருக்கு, 77 எங்க இருக்கு. நான் தேர்தலுக்கு முன்னாடி 2 ஆண்டுக்கு முன்னாடி வருவேன், நான் வந்து மாநாடு போடுவேன், நீங்க நான் உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் குடிப்பேன்னா அது அரசியல தடித்த வார்த்தை இல்லையா? அது தவறான வார்த்தை இல்லையா? நீங்கள் நிரூபிக்கப்பட்டு நீங்கள் வந்த நீங்கள் எப்படி அப்ப நீங்க என்ன முடிவு பண்றீங்க? மக்கள்லாம் முட்டாளும் முடிவு பண்றீங்க. நான் வந்தோடனே சினிமாவில் நடிச்சுட்டேன்னா எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் தான் முதலமைச்சர் ஆவேன், நீங்கெல்லாம் வாங்க உங்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் தரேன், ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரம் பங்கு தரேன்றது கொழுத்த வார்த்தையா இல்லையா? கொழுத்த கருத்தா இல்லையா? அதை நீங்கள் எப்படி உதிர்க்க போங்க? இப்போ இதை கேட்டுக்கொண்டு உங்கள் பின்னாடி திருமாவளவர்களோ அல்லது வந்து எடப்பாடி அவர்களோ வருவார்கள் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட அரசியல் புரியாமை பேதமை தன்மை எவ்வளோ தூரத்தில் இருக்குது? நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம பார்க்க தான் போகிறோம். விஜய் அவர்கள் போய் அதிமுகவில் கூட்டு சேர போகிறாரா, இல்லை 234 நாம் நிற்போம், நம்மளை வண்டி வரவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாவா அப்படின்னு கேட்டார்ல, இவர் பின்னாடி எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க நம்ம பார்ப்போம்னு நான் சொல்கிறேன். இது ஒன்று பிதற்றல், அரசியல் பேதமை அறிவின்மை, இன்னொன்று பேராசை. நம்ம சினிமாவில் இருக்கிறோம், அதன் அடிப்படையிலேயே வந்து விடலாம் அப்படி இல்லை. அப்படி சீமானவர்களை அதை நினைக்கல, கொள்கையில் வந்தவர்களை நினைக்கல. முதல்ல இயக்கம், அப்புறம் கட்சி, கட்சிக்கு பிறகு தேர்தல் அரசியல். தேர்தல் அரசியலில் 16 பிறகு தான் உங்களுக்கு வளர்ச்சி. இப்போ அதற்கே அத்தனை பரிணாமம் தேவைப்படுது. ஒரு கூட்டுப்புழு உடைச்சிட்டு வண்ணத்து பூச்சியாக மாறுற அளவுக்கு அவ்வளோ உள்ளேயே ஒன்றும் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் இருந்து தான் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு மாற முடியும். அப்படி இருக்கும்போது நான் நேராக வந்தேன் அப்படின்னா அது அறிவியல் படியும் சாத்தியம் இல்லை. நீங்கள் மக்களை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். நீங்கள் சினிமாவில் நடித்து விட்ட காரணத்தினாலே நீங்கள் வெற்றியை பெற்றுவிடுங்கள் என்பது மமதையும் நான் பார்க்குறேன். இன்னொரு கணக்கும் நீங்கள் பார்க்கலாம். 30 லட்சம் பேர், ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்கே இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, 30 லட்சம் பேர் விஜய் ரசிகர்கள் இருப்பார்களா? அஜித் ரசிகர்கள் இருக்க மாட்டார்களா? சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருக்க மாட்டார்களா? மற்ற ரசிகர்கள் இருக்க மாட்டார்களா? இவர்கள் எல்லாம் கழிங்க, எத்தனை லட்சம் பேர் விஜய்க்கு மிஞ்சுவாங்கன்னு பாருங்க. விஜய் ஒரு பக்கம் இருக்காருனாலே அவருக்கு எதிர்ப்பக்கம் ஓட்டு போடுற அஜித் வாக்காளர்கள் இருக்காங்களா இல்லையா? எந்த காலத்து கொண்டு அவர்கள் விஜயோடு சேர்ந்து இது புது குழும ரைவலரி, எதிர்ப்பு நிலை மனப்பான்மை, இது ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். அதுதான் இயல்பு. அப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி MGR-க்கும் சிவாஜிக்கும் அப்படி தான் இருந்தது. மற்ற போட்டிகளில் சினிமா படம், உன் படம் ஹிட்டா என் படம் ஹிட்டா பார்த்துக்கலாம், யார் அதிகமாக யார் அதிகம் நான் ஓடுது அப்படிலாம் இருந்தது. அப்படி நீங்கள் அப்படி பார்க்கும் இதில் பல உளவியல் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து சினிமாவிலிருந்து வந்த காரணத்தினாலேயே வெற்றியை தொட்டு விடுவோம், நீங்கள் தான் முதலமைச்சர் போலவும் மற்றவர்கள்லாம் உங்கள் கூட சேர்ந்து துணை முதலமைச்சர் பதவியும் ஆட்சியின் அதிகாரத்திலையும் பங்கு வாங்கி கொள்வார்கள் என்பது போலவும் நீங்கள் வித்தைகளை காட்டி கொண்டிருந்தால் இங்கு நம்புவதற்கு மக்கள் ஒன்று முட்டாள இல்லைன்னு தான் நான் பார்க்க. நீங்கள் அப்படின்னா நீங்கள் மக்களை குறைச்சி எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் விலகி தாவேக கட்சிக்கு சேர்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் ஒரு நபர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாரு. அவரை வந்து சீமான் அவர்கள் கேள்வி கேட்டால் பரவாயில்ல, ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்களையே எங்களை கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது தவறானது. ரெண்டு விஷயம், அப்படி அவர் கேள்வி கேட்கல, சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேட்கல. நீங்கள் அப்படி பேசாதீங்க, ஒருமையில் பேசுகிறாரு. அந்த பெண்ணை வந்து சத்யா அவர்களை மரியாதை குறைவாக அவங்க குடும்பத்தாரை இழுத்தும் பேசுறாரு. அப்படி பேசாதீங்கன்னு போது அந்த வாக்குவாதம் வந்து அப்போ நீங்கள் வெளியே போங்க சொல்ல வேண்டி வருது. அதை என்ன அவர் சீமான் அவர்கள் தான் அண்ணன் தான் சொல்லணுமா என்ன அப்படி ஒன்று? அந்த இடத்துல ஒரு ஒரு அசூயான ஒரு அருவறுப்பான நிலைமை இருக்கு. அங்கே 100-200 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு நபர் அந்த மொத்த நபர்களுடைய மனப்பான்மையும் கெடுக்கிறாரு. அங்கே ஒரு அன்னீசியான சிச்சுவேஷனை உருவாக்குறாருன்னா அவர் வெளியேற்ற வேண்டியது கடமை. அவர் சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், அவர் கேவலமாக பேசிகிட்டு இருக்கட்டும், அந்த சூழ்நிலைக்குள்ள வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குமே சரி, ஜனநாயக மாண்புக்கு உட்பட்டு மரியாதைக்கு உட்பட்டு தான் பேச, எவ்வளோ பெரிய கருத்தாக இருந்தாலும் வெளியிட உரிமை உண்டு. அது நிச்சயமாக எனக்கு தெரியும். அண்ணங்கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணால் எவ்வளோ மோசமான விஷயங்களை கூட அவர்கிட்ட பேசலாம், அதற்கான உரிமை. ஆனால் நீங்கள் தவறாக பேச முடியாது. ஏளனமா நையாண்டியாக பேச அப்படி ஒரு தலைவரை பேச முடியுமா? நான் இதுலேயே நான் வந்து சொல்கிறேன், அதிகப்படியான ஜனநாயகம் அண்ணன் கொடுக்கறதுனால தான் இவர்களெல்லாம் பேச முடியாது, பேசவே முடியாதுன்ற சூழ்நிலை இருந்தால் நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு வருவாங்க. மற்ற கட்சியில் பாருங்கள், நீங்கள் கலந்தாய்வு கூட்டம்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க, மேடை மேலே ஆளுங்க உட்காந்துருப்பாங்க, எல்லாம் கீழே வரிசையாக உட்காந்துருப்பாங்க பேட்சை குத்திக்கிட்டு, அவங்க தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, இவங்க உடனே தலையாட்டிட்டு வருவாங்க. அங்கே எதுனா பேசுவாங்க, கலந்தாய்வு ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, கருத்துக்களை வாங்குவாங்கன்னு நீங்கள் எந்த கட்சியிலும் கிடையாது, மர நாம் தமிழில் வாங்குவாங்க. அவ்வளோ எளிமையாக இருக்குது. அப்படி இருக்க போய் தான் இவரால் பேச முடியும். அப்படி இல்லைன்னா பேச முடியாது, இல்லை கருத்தே சொல்ல முடியாது. இவர் எழுந்து கருத்து சொல்கிற இது எங்கே வருது? அப்போ அதிகப்படியான ஜனநாயகத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்குறாருன்னு நான் பார்க்குறேன். அது கூட அவர் அதை தவிர்க்கணும்னு தான் நான் பார்க்குறேன்.
இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து வந்து ரொம்ப நன்றி சார்.